எல்லோருக்கும் வணக்கம். சுதாவின் அழகிய இல்லம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறேன். நான் அந்த ஹேர் ஆயிலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான், நெல்லிக்காய் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், கத்தாழை எடுத்திருக்கேன், செம்பருத்தி பூ, சின்ன வெங்காயம் கொஞ்சம், செம்பருத்தி இலை கொஞ்சம். செம்பருத்தி இலை வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது முடிக்கு வந்து நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ண மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், வெந்தயம் வந்து நான் அதை எண்ணெயில் தான் போடுவேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது முடி வந்து கொட்டாமல் இருக்கும், முடியும் கருமையாக நல்லா அடர்த்தியாக வளரும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். நெல்லிக்காயில் இருக்க விதையை வந்து எடுத்துட்டு நான் மிக்சியில் போட்டு அரைக்கிறேன். அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் இது மாதிரி குறைக்குறன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இது எல்லாத்தையுமே கத்தாழையும் வந்து இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கட் பண்ணி தான் போடுவேன், மிக்சியில் போட்டு அரைக்க மாட்டேன். இப்போ வானலில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு காமிக்கிறேன். இப்போது நான் வானல் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். உங்ககிட்ட இரும்பு வானல் இருந்துச்சுன்னா அந்த இரும்பு வானலும் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதில் பண்ணால் நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கடையில் வாங்கின தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் ஆடின எண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் நான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கரிசலாங்கண்ணி, கருஞ்சீரகம் வச்சு அது மாதிரியும் ஒரு எண்ணெய் வந்து ரெடி பண்ணலாம். கரிசலாங்கண்ணி எண்ணெய். இப்போ இந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை பாருங்கள், கட் பண்ணி வச்சு இந்த கத்தாழை நான் இதோட சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, நெல்லிக்காய், அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நான் இந்தளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன். நான் அரை கிலோ எண்ணெய் தான் வாங்கியிருக்கேன், அதனால தான் குவான்டிட்டி வந்து கம்மியாக பண்ணுறேன். நீங்கள் ஒரு கிலோ எண்ணெயில் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான வெங்காயம், கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கத்தாழை எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக இதெல்லாம் கரிஞ்சு போயிடும். அப்புறம் எண்ணெய் வந்து ஒரு மாதிரி கரிஞ்ச ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி தீஞ்சி போன ஸ்மெல் வரும். அதனால் வந்து சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். நம்ம சின்ன வெங்காயம் வந்து நிறைய சேர்த்தோம்னா தலையில் வந்து பொடுகு இல்லாமல் இருக்கும். நம்ம வாரத்தில் ஒரு நாள் செம்பருத்தி இலையை வந்து நல்லா அரைச்சிட்டு அதை தலையில் வந்து அப்ளை பண்ணி ஒரு 1 hour விட்டு நம்ம தலை குளித்தோம்னா முடி வந்து கண்டிஷ்னர் போட்ட மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஹேர் சீரம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன், வேணுன்றவங்க அதை பாருங்கள். எங்கள் வீட்டிலலாம் சிகைக்காய் வந்து நான் சின்ன வயசில் வீட்டில் அரைச்ச சிகைக்காய் பொடி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ தான் ஷாம்பு. இதெல்லாம் நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டும், நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். இது வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட இது வந்து கொதிச்சிருச்சு இந்த எண்ணெய். இதுக்கு மேலே கொதிச்சதுன்னா நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஒரு மாதிரி கருகி போயிடும். அதனால் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு எண்ணெயை நான் காமிக்கிறேன். இது வந்து பிங்க் கலரில் இருக்குன்னா செம்பருத்தி பூ வந்து நம்ம அரைச்சதுனால இந்த கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் வடிகட்டிட்டு காமிக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அதாவது ஈரம் இல்லாத பாத்திரமா இருக்கணும், வடிகட்டியும் ஈரம் இல்லாமல் இருக்கணும்.
அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஈரத்தோடு இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். இப்போ இதை நான் வந்து வடிகட்டிக்கிறேன். இது மாதிரி நல்லா வடிகட்டிடுங்க. இதை அப்படியே வச்சுருங்க. இதில் இருக்க எண்ணெய் ஃபுல்லாக வந்து நல்லா வடிஞ்சு வந்துடட்டும். இதை வந்து இதிலையே இப்படியே வச்சு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது ஒரு நைட் ஃபுல்லாக கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இருக்க எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சிருட்டும். வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.